திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 42வது திருத்தல தேவாரம் திருவாரூர். நமக்கு அடிகளாகிய அடிகள் என்ற நிறைவு பகுதியோடு இந்த பாடல்கள் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கும் கொல்லிப்பண்ணிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தேவார பாடல்கள். இதனுடைய வரலாறை கேட்டோம் என்று சொன்னால், அங்கே ஆற்றிலே இட்டு குளத்திலே எடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த குளத்திலே தேடும்பொழுது கிடைக்காதனால் மீண்டும் திருமுதுகுன்றம் பதிகம் பாடி பெரும் பொன்னை எடுத்துச் செல்கிறார். அப்படி பதிகம் பாடி பொன் பெற்ற சுந்தரர் மச்சம் வெட்டி வைத்திருந்த பொண்ணோடு ஒப்பிட்டு பார்க்க, அவர் ஏற்கனவே அங்கே மணிமுத்தாறில் விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய திருமுதுகுன்றத்திலே ஆற்றுல போடும் பொழுதே ஒரு பொண்ணை வந்து மச்சம் பார்ப்பதற்காக எடுத்து வைத்திருக்கின்றார். தற்காலத்திலே சாம்பிள் என்று சொல்வார்கள், அதை எடுத்து வைத்திருந்தார். அந்த காசோடு இந்த காசு ஒப்பிட்டு செல்கிறதா என்று திருவாரூரிலே ஒரு விநாயகர் இருக்கிறார், அவருக்கு பேரு மாற்றுரைத்த விநாயகர் என்று பெயர். அவரிடம் சென்று தான் ஏற்கனவே வைத்திருந்த காசும் இப்போது கிடைத்த காசும் மாற்று சரியாக உள்ளதா என்று சோதித்து பார்க்க மாற்று குறைந்தது. மீண்டும் பாடி இறைவனை பாடி பரவி மச்சம் குறையாத பொண்ணை எடுத்து ஆரூர் பெருமானை வணங்கி பறவையார் மாளிகை சேர்கிறார். இப்படி இருக்கின்ற நாட்களிலே நாளும் திருக்கோயிலை வழிபட்டு வந்தார். ஒரு நாள் ஆர்வ மிகுதியால் இறைவனது இயல்புகளை அடியார்களிடம் வினவும் முகமாக இப்பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார். திருச்சிற்றம்பலம் பாருதாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவையோ பாருதாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவையோர் குருதாங்கிய குழகரோ குழை காதரோ குறுங்கோட்டில எருதாங்கிய கொடியரோ சுடு பொடியரோ இளங்கும் பிறை அறுதாங்கிய சடையரோ நமக்கழிகளாகிய அடிகளே அறுதாங்கிய சடையரோ நமக்கடிகளாகிய அடிகளே ஒன்றி நீர்கள் வந்துரைமினோ உமக்கிசையுமா இணைந்தே துவீர் ஒன்றி நீர்கள் வந்துரைமினோ உமக்கிசையுமா இணைந்தே துவீர் குன்றி போல்வதோ உருவரோ குறிப்பாகி நீர் கொண்டணிவரோ இன்றியே இயல் அவரோ வன்றி உடையரா இளர் அவரோ இன்றியே இளர் அவரோ அன்றி உடையரா இளர் அவரோ அன்றியே மிகரவரோ நமக்கடிகளாகிய அடிகளே அன்றியே மிகரவரோ நமக்கடிகளாகிய அடிகளே கோணல் மாமதி சூடரோ கொடிகோ டிகாலர் கழலரோ வீணை தானவர் கருவியோ விடை ஏறுவல்வரோ நானதாக ஒரு நாகம் கொண்டரை கார்பரோ நலமார்தர ஆணையாக நம் அடிகளோ நம கடிகளாகிய அடிகளே ஆணையாக நமக்கடிகளோ நம கடிகளாகிய அடிகளே ஆணையாக நம் அடிகளோ நம கடிகளாகிய அடிகளே நீடு வாழ்வதி உடையரோ அயன் நெடிய மாலுக்கு நெடியரோ
பாடுவாரையும் உடையரோ தமை பற்றினார்கள் நல்லரோ பாடுதான் அரங்காக வேகைகள் எட்டினோடிலயம்பட ஆடுவாரனப்படுவரோ நம கடிகளாகிய அடிகளே நமன நந்தியும் கரும வீரனும் தருமசேனனும் என்றிவர் குமணமாமலை குன்று போனின்று தங்கள் கூரை கொன்றின்றியே யமன ஞாங்கன ஞானோணமென்றோதிய ரயும் நானில அமணரார் பழியுடையொர நம கடிகளாகிய கடிகளே அமணரார் பழிப்புடையரோ நம கடிகளாகிய அடிகளே படிசை நீர்மையில் பத்தர்கால் பணிந்தேத்தினேன் பணியீரருள் படிசை நீர்மையில் பத்தர்கால் பணிந்தேத்தினேன் பணியீரருள் வடிவிலான் திருநாவலூரன் வன பகைய பந்துண்ட செடிகனாகிலும் தீயனாகிலும் தம்மையே மனம் சிந்திக்கும் அடியன் ஊரனை ஆழ்வரோ நமக்கடிகளாகிய அடிகளே அடியனூரனை ஆழ்வரோ நமக்கடிகளாகிய அடிகளே திருச்சிட்டம்பலம். இந்த தேவார பதிகத்திலே 9வது பாடலிலே சமணர்கள் எப்படியெல்லாம் மந்திரம் உச்சரிப்பார்கள் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். யமன ஞாங்கன ஞான ஞோனமென்று ஓதியாரையும் என்று சமணர்களை பற்றிய செய்திகளை எடுத்துரைக்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.